வெல்கம் டு பேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை தண்ணிச்சாறு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை, தேங்காய், அரிசியை வந்து கழுவிட்டு கழனி தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும், ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், எண்ணெய், ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் ரெண்டு, உப்பு. இப்போது மிக்சி ஜாரில் கால் கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, மூணையும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த குறை குறைன்னு அரைச்சதில் அந்த கழனி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிக்க வேண்டியதுதான். அதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகும் உளுந்து அதில் எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் ஒன்றே ஒன்று எடுத்து ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கழனி தண்ணி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த அளவு போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சூப் மாதிரி கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இது வந்து சாப்பாட்டுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு ஊற்றி பசங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேட்சாக ஒரு ரெசிபி வந்து அடுத்த வாரம் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போது சத்தான முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.